சம்பவம் படித்தேன். இந்திய சீனா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்தியா வந்து வீக்கா இருக்கு மிலிட்ரியிலன்னு கண்டுபிடிச்சாங்க. சீனா யுத்தத்தில் சீனா தான் வின் பண்ணிட்டு போனா, நம்ம ஒன்றும் பண்ண முடியல, நம்மளை எதிர்க்க முடியல. அப்போ நேரு ரொம்ப ஃபீல் பண்ணார், நம்ம வந்து சீன யுத்தத்தை சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ காமராஜர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்கிறார் காமராஜர். அப்போ சொல்றாரு, நமக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் பத்தாது, அமெரிக்காலேருந்து தான் வாங்கணும், பட் அதுக்குரிய ஃபண்ட் நம்ம கிட்ட இல்லை, அதை நம்ம கொண்டு வந்தாதான் உடனே நம்ம வந்து நம்முடைய ஆர்மியை ஸ்ட்ரெங்கன் பண்ண முடியும். இதுல என்ன விஷயம், அமெரிக்காவில் வாங்க வேண்டியது தானே, எல்லாத்தையும் நிறுத்தி விட்டு பணத்தை போட்டு வாங்க வேண்டியது தானே அப்படி. அதுக்கு நேரு சொன்னாரு, நம்ம வாங்கிட்டோம், ஆனா அங்கேயிருந்து இங்க ஷிப்மெண்ட் பண்ண முடியல, ஏன்னா முதல்ல அங்கேருந்து வெளியே அனுப்புறதுக்கே ஒரு கேரண்டி கேட்கறான், என்ன பணம் கொடுக்கல, ஒரு கேரண்டி கேட்கறான். அமெரிக்கால இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க் கேரண்டி கொடுத்தா அங்கேருந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இந்தியாவுக்கு அனுப்ப தயாரா இருக்கிறான். அமெரிக்கால இருக்கிற எந்த பேங்க்கும் இந்தியாவுக்கு கேரண்டி கொடுக்க தயார்.